ஆதித்யா L1 விண்கலம் PSLV C-57 ராக்கெட் மூலம் ஆந்திரத்தின் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் தமிழரான தர்மன் சண்முகரத்தினம் 70 விழுக்காடு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மிகச்சிறந்த பொருளியல் வல்லுநரான அவர் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அதிபர் பதவியில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தர்மன் சண்முகரத்தினத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா சிங்கப்பூர் இடையேயான கூட்டுறவை மேலும் வலுப்படுத்த அவருடன் நெருங்கி பணியாற்றுவதை எதிர்நோக்குவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தர்மன் சண்முகரத்னத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர்மனின் தமிழ் மரபும் மற்றும் ஈர்க்கக்கூடிய தகுதிகள் பெருமைக்குரியது என்றும், அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது சிங்கப்பூர் மக்களின் பன்முகத்தன்மையை காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள பதிவில், சிங்கப்பூர் அதிபராக யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செய்தி மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தர்மன் தலைமையிலான அரசு உலக அரங்கில் சிங்கப்பூரின் பெருமையை நிலைநிறுத்துவதாகவும், இந்தியாவுக்கும் தமிழ் மக்களுக்கும் சிங்கப்பூருக்குமான நெருக்கமான உறவை மேம்படுத்துவதாகவும் அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நிலவை ஆய்வு செய்யும் பிரக்யான் ரோவரில் தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் ஆர்ட் தொழிற்பயிற்சி மையத்தில் செய்யப்பட்ட கருவிகளும் உதிரிபாகங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. 1983 முதல் இஸ்ரோ ஏவும் விண்கலங்களுக்கு தேவையான உதிரிபாகங்களை தயாரித்து கொடுத்து வருவதாகவும், தரமாகவும் மிகவும் நுண்ணிய முறையிலும் இருப்பதால் தங்களை இஸ்ரோ அங்கீகரித்து இந்த பணிகளை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் நாசரேத் ஆர்ட் தொழிற்பயிற்சி நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மூக்கையூர் துறைமுகத்தில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா, இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் மீன்பிடி இறங்குதளத்தை பார்வையிட்டனர். ஆகஸ்ட் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் 1,59,69 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் இதே காலத்தில் இருந்ததை விட 11 விழுக்காடு அதிகமாகும். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 8,386 கோடி ரூபாயும், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 9,475 கோடி ரூபாயும் வரி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. தில்லியில் வரும் 9-10 ஆகிய தேதிகளில் G20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சிமாநாடு நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு மாநாட்டுக்கு தலைவர்களின் கார்கள் செல்வது போன்று போக்குவரத்து காவல்துறையினர் ஒத்திகை நடத்தி பார்த்தனர். மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் இன்று காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து பாய்வதுடன் நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. அஸ்ஸாமில் பலதார மணத்தை தடை செய்யும் சட்டம் இயற்றுவது தொடர்பாக 149 கருத்துரைகள் வந்துள்ளதாகவும், அவற்றில் 146 கருத்துக்கள் சட்டம் இயற்றுவதற்கு ஆதரவாக வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். அடுத்த 45 நாட்களுக்குள் இதற்கான சட்ட முன்வரைவு இறுதி செய்யப்படும் என்றும் ஹிமந்த பிஸ்வ சர்மா சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தானின் பிரதாப்கரில் பெண்ணை நிர்வாணப்படுத்தி தெருவில் இழுத்துச் சென்றதாக அவர் கணவரின் சகோதரர்கள் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முக்கிய குற்றவாளிகள் 3 தேடி பிடித்துள்ளனர். அவர்கள் தப்பிச் செல்ல முயன்றபோது கீழே விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும், சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஆலிலை கண்ணன், வெண்ணெய் உண்ட கண்ணன், ஊர்ந்து செல்லும் கண்ணன் என பல்வேறு உருவச்சிலைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. 100 ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள சிலைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அவற்றை பார்வையிட்டும் வாங்கியும் செல்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் ஊட்டச்சத்து மாத விழா பேரணி நடைபெற்றது. மாவட்ட திட்ட அலுவலர் செல்வி தலைமையில் நடைபெற்ற பேரணியை ஊராட்சி ஒன்றிய தலைவர் திலகவதி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த பேரணியில் அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று கூறி முழக்கமிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே
திருப்பெயர் தக்கா என்னும் ஊரில் மாரியம்மன் கோவில் குடமுழக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கேரளத்தின் திருச்சூரில் திருவோணம் கொண்டாட்டத்தின் ஒரு நிகழ்ச்சியாக நடைபெற்ற புலிக்களி என்னும் நடனத்தை பொதுமக்கள் பரவசத்துடன் கண்டுகளித்தனர். தென்னாப்பிரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் பணக்கட்டுகள் ஏற்றிச் சென்ற வாகனத்தை வழிமறித்து கொள்ளையடிக்க முயன்றவர்கள் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 18 பேர் கொல்லப்பட்டனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கையின் பல்லேகலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாடவுள்ளன. கடைசியாக இரு அணிகளுக்கிடையே 2019 உலகக்கோப்பை போட்டியில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி 89 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் கழித்து இரு அணிகளும் இப்போதுதான் மீண்டும் போட்டியில் ஒன்றாக களமிறங்குகின்றன. தென்னாப்பிரிக்காவுடனான 20 ஓவர் போட்டித் தொடரில் டர்மனில் நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 8 விக்கெட் இழப்புக்கு 164 ரன்கள் எடுத்தது. ஆஸ்திரேலிய அணி 14.5 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 168 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி முன்னிலை பெற்றுள்ளது. நியூயார்க்கில் நடைபெறும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் குரோசியாவின் போர்னோகோஜோ செக் குடியரசின் ஜிரிவெஸ்லியை 6-4, 6-3, 6-2 என்கிற நேசெட்களில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மற்றொரு ஆட்டத்தில் அமெரிக்காவின் டெய்லர் ஃபிரிட்ஸ் செக் குடியரசின் ஜேக்கப் மென்சிக்கை 6-1, 6-2, 6-0 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் டென்மார்க்கின் கரோலின் ஒஸ்னியாக்கி அமெரிக்காவின் ஜெனிஃபர் பிராடியை 4-6, 6-3, 6-1 என்ற செட்கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.